சொந்தமிழே, உயிரே, நறுந்தேனே, செயலினை முச்சினை உனக்களித்தேனே, நன்றாய் எனில் நன்றி போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. கேட்டெடில் காதுக்கின்றோம், கிளம்பெடில் நாவுக்கின்றோம், ஊற்றெடில் உணர்த்துக்கின்றோம், உணர்ந்தெடில் உணர்வுக்கின்றோம். பாட்டு உரைநடையில் செல்லும் பைந்தமிழ் பாடாய் நீதான் வீட்டிலா இன்பமானால் இரும்பிடார் யார்தான் சொல்ல. அன்புக்கும் வணக்கத்திற்கும் உரிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, என் அன்பு இளவல் தம்பி மகேந்திரபாபு அவர்களே, ராஜசேகரன் என்று சொல்லக்கூடிய மூரா அவர்களே, மற்றும் வட்டார கல்வி அலுவலர் பெருமக்களே, இங்கு இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, மாணாக்க மாணாக்கிய கம்பெனிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய வேளையில் வணங்கி மகிழ்கின்றேன். விழா பேருரை என்று ஒரு சொல்லை சொன்னார். நான் பேருரையெல்லாம் ஆற்றுவதற்கு வரவில்லை. பேருரை ஆற்றி உலகளாம் தெரிந்த தம்பி மு ரா அவர்கள் இருக்கும் பொழுது நான் பேருரை ஆற்றுவதற்கு என்ன இருக்கிறது? ஆகையினாலே சுருக்கமாகவே சொல்லி முடிக்கிறேன். அதாவது ஆற்றல் ஆசிரியர் இந்த சொல்ல நான் வந்து ரெண்டையும் ஒன்று சேர்த்து தம்பிக்கு சொன்னேன். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு ஐந்து பெயரை எனக்கு எடுத்து கொடுங்க ஐயா. அப்ப நான் சொன்னேன், இதுவரைக்கும் ஆசிரியர்களுக்கு என்னென்ன விருது பெயர் தந்திருக்காங்க அந்த பட்டியல் அனுப்புங்க தம்பின்னு சொன்னேன். அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அதற்கடுத்து நான் ஒரு ஐந்து பெயர்களை தேர்ந்தெடுத்து சொல்லியிருந்தேன். ஐயா, எனக்கு அந்த ஆற்றல் ஆசிரியர் விருதுங்கிறது ரொம்ப பிடித்தமா இருக்கு ஐயான், அதுவே வைங்க. என்ன காரணம், ஆற்றல் என்றால் என்ன? நீங்க அறிவியல் படித்தவங்க நிறைய இருக்கீங்க, அறிவியல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கீங்க. ஆற்றல் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று சொல்வார்கள் இல்லையா? இப்ப இங்க மேல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? காற்றாடி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த காற்றாடி ஓடுவதற்கு என்னையா காரணம்? மின்சாரம் இல்லையா? இப்ப மின்சாரம் இல்லைன்னா இந்த காற்றாடி ஓடாது. அப்ப ஆற்றல் என்பது என்ன? மின்சாரம். மேட்டர் என்று சொல்லக்கூடிய பொருள் இந்த காற்றாடி. அப்ப மாணாக்கர் எல்லாமே யார்? அவங்க மேட்டர், ஒரு பொருள். அந்த பொருளுக்கு ஆற்றலை உள்ளே செலுத்துபவர்கள் தான் யாரு? ஆசிரியர்கள். சரி, விவேகானந்தர் என்ன சொல்றார் தெரியுமா? ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளும் ஆற்றல் இருக்கிறதுன்னு சொல்றார். அந்த ஆற்றலை வெளிக்கொணர்வதுதான் ஆசிரியருடைய பணி என கல்வி தத்துவியல் அதான் சொல்லப்படுகிறது. ஆகையினால எல்லாத்தையுமே ஆற்றல் இருக்கு. இந்த பொண்ணுக்கு நாட்டியே ரொம்ப அருமையா வருது, அது கூட்டுப்பட்டறையில படிக்குது. படித்த உடனே தன்னுடைய நாட்டிய ஆற்றலை வெளிப்படுத்துகிறாங்க. வெளிப்படுத்தி நாளைக்கு அந்த என்ன சில கூத்துகளாக நடக்கக்கூடியது, நாளைக்கு சின்ன திரையில போய் மின்னலாம், அல்லது பெரிய திரைக்கும் கூட போகலாம், யாரு கண்டா. அதே மாதிரி தம்பி முத்துச்சாமி என் வீட்டுல வந்து என்னை ஒரு நேர்காணல் எடுத்தாங்க. அந்த நேர்காணல் எடுக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, ஐயா இப்படி திரும்புங்க, ஏன்னா நான் நடிச்சு எனக்கு பழக்கம் இல்லை. ஐயா ஐயா கொஞ்சம் லேசா இப்படி சிரிங்க, ஐயா அந்த சட்டைய கொஞ்சம் மாத்துங்க ஐயா. ஐயா எனக்கு இதெல்லாம் தெரியாது ஐயா, நான் வந்து படிச்சது தமிழ் படிச்சிருக்கேன் அவ்வளவுதான். அதுவும் செந்தமிழ் கல்லூரி திருப்பனந்தாள்ல 70 71 நான் பட்டம் வாங்கினேன் ஐயா. 37 ஆண்டுகள் பணியாற்றி இப்ப பணி நிறைவு பற்றிய 14 ஆண்டுகளுக்கு மேல ஆகி போச்சுயா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல சொல்ல அவர் எடுத்த படம் தான் இங்க போட்டிருக்காங்க. ஏன்னா இங்க தலையில மேல வந்து சுத்தமா போயிருச்சு. போன பின்னாலையும் கூட ஒரு அழகா காட்ட முடியும் அப்படிங்கிற அந்த அழகியல் உணர்வு அவருக்கு இருக்கு. என்கிட்ட அழகு இருக்கு இல்லையத்த வேற, ஆனா அந்த போட்டோவை அழகா காட்டியிருக்கிறார் அப்படிங்கும் போது அந்த ஆற்றல் அவருக்குள்ள இருக்கு. அதே மாதிரி இங்க அவருக்கு துணையாக வந்திருக்கூடிய ஒரு பெண், அவங்க என்ன செய்யறாங்க, இப்ப இந்த காட்சிகள் எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த துறையில அவங்களுக்கு
ஆற்றல் இருக்கிறது. இந்த ஆற்றலை வெளிக்கொணர்ந்து வருபவர்கள் அந்த ஆசிரியர். அப்ப அதே மாதிரி அங்க ஒரு தம்பி நிக்கிறாங்க, தாடி தலையெல்லாம் நிறைய முடி வச்சு அங்க நிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன ஆற்றல் இருக்குங்கிறத அங்க வெளிப்படும். அதுபோல இங்க உங்களுக்குள்ள எத்தனை ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்குன்னு தெரியல. அந்த ஆற்றலை எல்லாம் கொண்டு வரக்கூடிய பெருமக்கள் இந்த ஆசிரிய பெருமக்கள். ஆகையினாலேதான் இவர்களுக்கு ஆற்றல் ஆசிரியர்னு கொடுக்கிறது. ஏன்னா நல்லாசிரியர் அப்படின்னு ஒரு விருது கொடுக்கறாங்க. ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் விருதுன்னு சொல்லி மாத்திட்டாங்க. நல்லாசிரியருங்கிறது எங்க இருந்து எடுத்தாங்கன்னா பாரதியிலிருந்து எடுத்தாங்க. கண்ணன் பாட்டுல சொல்லக்கூடிய ஒரு வரியில நல் ஆசிரியனாய் என்று ஒரு வரி வரும், அந்த வரியிலிருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் எத்தனையோ விருதுகள் கொடுத்தாலும் இந்த ஆற்றல் ஆசிரியர் என்பது இருக்கிறது, அது அவர்களுக்கு மேலும் மேலும் ஆற்றலை கொடுக்கும், பிள்ளைகளுக்கு அந்த ஆற்றலை வலுப்படுத்தும். ஒன்று. இரண்டாவது, இந்த ஆசிரியருடைய தன்மையை பற்றி எல்லாம் தம்பி அந்த விருது வழங்கும் பொழுதே அதுல எழுதி இருக்கிறாங்க, அதை பார்த்தோன்னே தெரியும். அதுல என்ன ஒரு எனக்கு ஒரு மகிழ்ச்சின்னா, இவர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்லிருந்து மேனிலைப்பள்ளி ஆசிரியர் வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் அடுத்து செய்யும் பொழுது ஏன் பேராசிரியர்களுக்கும் கொடுத்தா என்ன? பேராசிரியர்களையும் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். பேராசிரியர்கள் என்று சொன்னால் அவர்கள் படிப்பு என்று வரும்பொழுது மேனிலை கல்வியில் இருக்கக்கூடிய படிப்படிச்சிருக்கிறாங்க, அடுத்து வந்து முனைவர் பட்டம் பெற்று இருக்கிறாங்க. நான் ஒரு முறை இங்க யாதவா கல்லூரியில தமிழ் உயராய்வு மையம்னு இருக்கு, அந்த தமிழ் உயராய்வு மையத்துக்கு என்னை அழைத்திருந்தார் அந்த கல்லூரி பேராசிரியர். அப்ப நான் போயிருந்தேன். அங்க எப்படின்னு சொன்னா, பிஏ தேர்ட் இயர்ல இருந்து பிஹெச்டி வரைக்கூடிய மாணவர்களுக்கு சங்க இலக்கியத்தை அணுகுவது எப்படி அப்படிங்கிற தலைப்புல ஒரு ஆய்வு மாதிரி சொல்ல சொன்னாங்க. அப்ப சொன்ன அந்த பசங்க வெளியில வந்து, ஐயா நீங்க டாக்டரேட் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னா, இல்ல அப்படின்னா, ஏங்க ஏயா வாங்கலங்க. ஏன்னா இப்ப எல்லாமே வாங்குற பொருளா போச்சு, கடையில போய் இவ்வளவு பணம் கொடுத்தா இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வாங்குற பொருளா மாறினதுனால கொடுக்கிற பொருள் இங்க இல்லாம போச்சு. ஆக இப்ப இவர்கள் எல்லாம் வாங்கியவர்கள் அல்லர், அதான் முக்கியமான சமாச்சாரம். ஆற்றல் ஆசிரியர் என்ற விருதை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், அந்த ஆற்றல் அவர்களுக்குள் இருந்ததுனால. இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன் பிள்ளைகளே. உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி, அப்பா அம்மா யாராவது எந்த பிள்ளையாவது எங்க அப்பா அம்மா எல்லாம் என்னை அடிச்சிருக்காங்கன்னு சொல்ற பிள்ளைய கை தூக்குங்க. எங்க அப்பா அம்மா என்னை அடிச்சு திட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்ற பிள்ளையெல்லாம் கை தூக்குங்க. சார் கைகளை போடுங்க. சரி, ஆசிரியர்கள்ட்ட அடி வாங்கினேன்னு சொன்ன பிள்ளைகள் ஆசிரியர்கள் தான் அடி வாங்கியிருக்கேன். உண்மையாகவேவா? உண்மையாகவேவா? பொய் சொல்லலையே. சார் கைகளை போடு. ஆசிரியர்கள்ட்ட அடி வாங்கி இருந்தா, பெற்றோர்கள்ட்ட அடி வாங்கி இருந்தா, எதிர்காலத்துல மிக உயர்ந்த பிள்ளைகளாக நீங்க ஒளிருவீர்கள். அதற்கு என்ன காரணம்னா, அவர்கள் உன் மீது காட்டுகின்ற அன்பு இருக்கிறதே, அந்த அன்பு எப்படி வெளிப்படுகிறது? என் பிள்ளை தவறு செய்யக்கூடாது, என்னுடைய பிள்ளை கெட்ட பிள்ளையாக இருக்கக்கூடாது, என்னுடைய பிள்ளை நல்லவர்களோடு சேர வேண்டும். சொல்றாரு, நிறத்து இயல்பால் நீர் திரிந்து அற்று ஆகும், மாந்தற்கு இனத்து இயல்பதாகும் அறிவு. நல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேருங்க, கெட்டவனோட சேராத. ஏன்னா ஒரு பழமொழி உனக்கு தெரியும், பன்றியோட சேர்ந்த கன்றும் தாஸ் தின்னும் இல்லையா? இது கன்றுக்குட்டி, அது புல்லு மேய வேண்டியது, ஆனால் பன்றி டேஷ் சாப்பிடும். அந்த டேஷ்ல ஃபில்ல பண்ணிக்க, அப்ப அதை வந்து சாப்பிட்டா என்ன ஆகும்? ஆகையினால பிள்ளைகளை கண்டிப்பது என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கெல்லாம் ஆசிரியர்களா இருக்கும்போது அப்படி செஞ்சோம். அப்படி செய்ததுனாலதான் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள், செவிலியர்கள் இருக்கிறார்கள், எல்லா துறையிலும் அங்கெங்கனாத போல எங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
இங்க வந்திருக்கவங்க கூட ஒருத்தவங்க என்னுடைய மாணாக்கனுக்கு எங்க மாணாக்கன் தாய் மாமன் அவருக்கு அங்க ஒருத்தவங்க வந்துருச்சாங்க சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அதனால அவங்கள கேட்டாலே சொல்லிடுவாங்க ஐயா எப்படி இருப்பேன்னு அவங்கள கேட்டாலே சொல்லிடுவாங்க கடுமையா தான் இருப்பேன் அது தலைமை ஆசிரியராக இருக்கும் போது கையில இவ்வளவு நில பெரம்பு இருக்கும் ஏன்னா பெரும்பாலான பிள்ளைகள் வந்து எஸ்டேட்ல இருந்துதான் படிக்கக்கூடிய பிள்ளைங்க மூணாறு எஸ்டேட் அந்த பக்கம் வண்டி பெரியார் எஸ்டேட் இப்படி எஸ்டேட் பிள்ளைகள் வருவாங்க அதே மாதிரி உசலம்பட்டி இந்த மாதிரி அதாவது பின்தங்கிய அதாவது எப்படின்னா பொருளாதாரத்திலும் பின்தங்கி அடுத்து எல்லா வகையிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் அங்க வருவாங்க அப்ப அந்த பெற்றோர்கள் என்ன சொன்னாங்க அதைத்தாங்க நான் சொல்ல வர்றேன் ஐயா கண்ணு மொழியை மட்டும் விட்டுருங்க எந்த வேணாலும் செய்யுங்க உருப்படி ஆக்கியிருங்க அப்படி உருப்படி ஆக்கியிருக்கோம் ஆனா இன்றைக்கு ஒரு சமூக சூழலை பிள்ளைகளை வந்து வார்த்தையால கூட திட்டக்கூடாது ஆனா உடம்புல கை படக்கூடாது அது பெண் குழந்தையா இருந்தா தொடரவே கூடாது இப்படியெல்லாம் சில சூழ்நிலைகளை உருவாக்கி இன்றைக்கு உண்மையிலேயே இந்த நாடு கெட்டு போயிருக்கிறது என்று சொல்வதில் நான் வெட்கப்படவே இல்லை ஒன்று இரண்டாவது இந்த பள்ளியில நான் வந்து இந்த முதல் முதல் தொடங்கும் பொழுது நான் என்ன நினைத்தேன் தெரியுமா ஒரு ஆதி திராவிடர் அரசு மேல்நிலை பள்ளி எல்லா வகையிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பத்து பிள்ளைகள் படிக்கின்ற பள்ளி இந்த பள்ளியிலே பத்தாம் வகுப்பிலே 100 மதிப்பெண், 100 பதினொன்றிலே 100 பன்னிரண்டிலே 100 என்றால் இந்த ஆசிரியர் பெருமக்கள் எப்படியெல்லாம் உழைத்திருப்பார்கள் அதுதான் நினைக்கிறேன் அப்ப வள்ளலார் சொல்லுவார் எத்துணையும் பேதமுடாது எவ்வளும் தமிழில் போய் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவனுடன் தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன் அண்டவித்த கர்வம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோன்னு சொல்லுவாரு அப்படி இவர்கள் எந்த விதமான பேதமும் பாராட்டாமல் இவன் யார் வீட்டு பிள்ளை இவள் யார் வீட்டு பிள்ளை என்றெல்லாம் பார்க்காமல் இந்த ஆசிரியர்கள் உழைத்த உழைப்பினுடைய விளைச்சல் தான் இந்த 100 தவிர அடுத்து மாணவர்களாகிய நாங்கள்லாம் உழைக்கலாம் ஒரு மாதிரி பார்க்கிறாங்க அப்ப அவர்கள் மட்டும்தான் ஐயா அந்த உழைப்புக்கு நீ ஈடு கொடுத்தாய் அல்லவா வெற்றி பாடம் கொடுத்தா அதை எழுதின இல்லையா ஆக உனக்கும் அந்த வெற்றி சாரும் ஆக இனி வருகின்ற ஆண்டுகள் தோறும் 100 என்று வந்து கொண்டே இருக்க வேண்டும் அதான் இந்த பள்ளிக்கு பெருமை அடுத்து ஒரு செய்தியை மட்டும் சொல்லி தம்பி மூரா அவர்கள் அருமையான பேச்சாளர் உலகம் முழுவதும் சுற்றி வந்த பேச்சாளர் பட்டி மண்டபத்தில் இவர் பாடினால் என்னது துள்ளாத மனமும் துள்ளும் அப்படி அருமையா பாடுவார் அதுலயும் சி எஸ் ஜெயராமனுடைய பாட்டு அதே குரல்ல பாடுவார் காவியமா நெஞ்சில் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் தந்தலான் அவர் பாடுறது சொல்ற எனக்கு அப்படி வராது அப்படி அருமையான பாடகர் இந்த நல்ல நாளிலே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளைத்தான் நம்முடைய முன்னாள் குடியரசு மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சர்வப்பள்ளி என்ற ஊரிலே பிறந்தவர் அவர் ஒரு ஆசிரியராக சென்னை சைதாப்பேட்டை கல்லூரியில தத்துவையில் பேராசிரியராக பணியாற்றினார் ஆகையினாலே என்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடுங்கள் என்று சொன்னதனாலே இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்னைக்கு மிகச் சிறப்பான ஒரு நாள் என்ன என்றால் கப்பலோட்டிய தமிழன் வாழு சிதம்பரனார் பிறந்த நாளும் இதுதான் ஏன்னா அதை தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா சிதம்பரனார்னு சொன்னா பிள்ளைமார் கொண்டாடுறான் நான் சொல்றது ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு முத்துராமலிங்க தேவர தேவமாரதான் கொண்டாடணும் நினைக்கிறாங்க வீரபாண்டிய கட்டப்பம்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட நாயக்கர் சமூகம் தான் கொண்டாடணும் இருக்கு இவங்கெல்லாம் யாருக்கு இந்த நாட்டு மக்களுக்காக தன்னுடைய செந்நீரும் கண்ணீரும் சிந்திய பெருமக்கள் இவர்களை பொதுவாக பார்க்க வேண்டுமே தவிர ஜாதி என்ற சிமுடுக்குள்ள வைத்து அடக்கக்கூடாது ஆகையினால அப்படிப்பட்ட வாவுசி
அதாவது இந்தியாவிலேயே வாவுசி அவர்களை போல கொடுமைப்படுத்தப்பட்டவர்கள் விடுதலைக்காக யாருமே இல்லை. காந்தியடிகள் கூட சிறைச்சாலை தான், அவ்வப்பொழுது சிறைச்சாலை தான். இவர் கண்ணன் ஒரு சிறையிலும் கோவை சிறையிலும் செக்கு வித்திருக்கிறார். அடுத்த சணல் கிழிச்சி எந்திரத்தை கிழிக்க சொல்லியிருக்கா, சமரகிழி எந்திரம் கையெல்லாம் அப்படியே காய்ச்சி போய் ரத்த ரத்தமா வந்துச்சான். அவர் வரலாறு எழுதுறாரு, திங்கட்கிழமை ஜெயிலர் வந்தான், என் கைத்தோல் உரிந்ததை பார்த்தான், நான் எண்ணெய் வேண்டும் என்று கேட்டேன். உடனே செக்கில் பூட்டி இருக்கின்ற மாட்டுக்கு பதிலாக எண்ணெய் பூட்டி பகலெல்லாம் அதை தள்ளுமாறு என்னை கிடத்தினன். என்னே அவனுடைய கருணையின் எழுதுற. அப்ப எவ்வளவு குடும்பப்படுத்தி எவ்வளவு சிரமப்படுத்தி இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட அவர் வெளியே வரும்போது வரவேற்க சிவா என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சிவாங்கிற ஒருத்தரை தவிர அங்க நாதி இல்லை. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மன்னனை வித்திருக்கிறாரு, ஒரு பெரிய வக்கீல் படிச்சவரு, அடுத்து பெரிய பணக்கார வீட்டுக்குள்ள. அப்படி இல்லாம இந்த நாட்டுக்கு உழைத்தவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதற்கும் உரிய நாள் இந்த நாள் என்று சொல்லி இந்த நல்லாசிரியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆற்றல் ஆசிரியர்களை பாராட்டி, ஆற்றல் ஆசிரியர் என்ற விருது பெற்றால் மட்டும்தான் ஆற்றல் ஆசிரியர் என்று இல்லை, விருது பெறாத எல்லாரும் யாரெல்லாம் இங்கே மாநாட்டு கண்மணிகளை தன் பிள்ளைகளாக மதிக்கிறார்களோ அதான் முக்கியம். நான் என்றைக்குமே அந்த பாப்பாவை கேட்டா சொல்லிடுவாங்க, நான் பாப்பான்னு தான் வகுப்புல சொல்லுவேன், பெண் பிள்ளைகளை பையனை தம்பின்னு தான் சொல்லுவேன். அதே சமயத்துல முதுகலை கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுத்துருவேன், பச்சா இருக்க வேண்டிய நேரத்துல பச்சா இருந்துருவேன். அடிக்கடி அந்த விடுதிகளையும் போய் அப்படி சுத்தி பார்த்து வருவதும் உண்டு. ஆக இதற்கெல்லாம் என்ன காரணம், இன்றைக்கும் நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு வயது 72 வயதுக்கு மேல ஆச்சு, பார்த்தாலே தெரியுதுன்றீங்களா. ஆக எவ்வளவு நாள் எனக்கு வாழ்நாள் என்று தெரியவில்லை, ஆனால் தம்பி மகேந்திர பாபு எனக்கு கிரீன் தமிழ் மூலமாக இன்னைக்கு உலகளாவிய நிலையில என்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமன்று ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், ஆஸ்திரேலியாவில் ஒரு பள்ளிக்கூடம், தமிழ் பள்ளிக்கூடம், அந்த ஆஸ்திரேலியாவில் சுமதி என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியினுடைய ஒருங்கிணைப்பாளர், அவங்க அங்கிருந்து இவர்கிட்ட எண் வாங்கி என்கிட்ட பேசினாங்க. பேசி நான் பேசிய அந்த சிலப்பதிகாரத்தை வைத்து அவருடைய மகளுக்கு பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய பட்டத்தை வாங்க வைத்திருக்கிறார்கள். வாங்க வைத்து அதை பற்றி எனக்கு நன்றி தெரிவித்து எழுதியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது அவர்கள் மாணவர்களை கொண்ட மாணவர் இதழ் நடத்துகிறார்கள். அந்த மாணவர் இதழுக்கு லண்டன் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் ஒரு வாழ்த்து கொடுத்திருந்தார். அது ஒரு வருடம். இரண்டாவது வருடம் இலங்கை பல்கலைக்கழக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர் வாழ்த்து கொடுத்திருந்தார். அடுத்து மூன்றாவது பதிப்புக்கு வாழ்த்து என்னிடமிருந்து பெற்று அதை போட்டிருக்கிறார்கள். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக நான் பரவியதுதான். ஆக அந்த வகையில தம்பி மகேந்திர பாபுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்கள் குழந்தைகள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நான் உண்மையிலேயே அவர்கள் மூலமாக வாழ்த்து பெற வேண்டும் என்றுதான் நம்முடைய அதனுடைய விருப்பம். ஐயா அவர்கள் சொன்னது போல உண்மை ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. ஆஸ்திரேலியாவில் ஒரு படிக்கிற பொண்ணு இந்த பெருந்தொற்று காலத்துல தொடர்ந்து சிலப்பதிகாரம் முழுக்க, அதாவது பதிகத்திலிருந்து வாழ்த்துக்காவை முடிய 30 காதைகளும் நாங்க வரி விடாம, உண்மையில அந்த சிலப்பதிகாரம்ங்கிறத நான் கத்துக்கிட்டேன்னா ஐயா மூலமா தான், அவருடைய அந்த குரல் பதிவு மூலமாக போட்டு அவங்க இது பண்ணி ஆய்வகத்தினுடைய முதல் பக்கத்துல இந்த ஆய்வுக்கு நன்றி நன்றிக்குரியவர்னு போட்டு கிரீன் தமிழ் யூடியூப் மற்றும் பெருமளவத்திரு சன்னாசின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த ஆய்வகத்தின் முதல் பக்கத்தை எங்களுக்கு அந்த புகைப்படம் எடுத்து அனுப்பிய போது, நம்ம ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா தான் இந்த வேலையை தொடங்கினோம், ஆனா எங்கோ ஒருவருக்கு நாம் பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், அதற்கு காரணம் எங்களுடைய பெரும்புலவர் என்று நினைக்கும் போது உண்மையிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.